ரெடியா? கண்ணாடி போட்டுக்கோ அவுத்துக்கோ. கிளியர் அடிக்குதா? சோ என்ன பேர்டா இது? சொன்னா புரியாது தல. ஏ சீப்பா, ஏ சீப்பா, ஏ சீப்பா, ஏ சீப்பா, 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 ஏ சீப்பா. ஹலோ गाइस, வெல்கம் டு आवर சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா, அதாவது நம்ம பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ஃபஸ்ட் இயர், அதாவது காலேஜ் வரப்போ நிறைய படத்தை பார்த்து தான் வந்தேன். ஸோ நிறைய படம் பார்த்துட்டு வரப்ப, அதாவது எப்படி இருக்கும்னு நினச்சேன்னா, காலேஜ் லைஃப் வந்துட்டு அப்படியே படத்தில் வர மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் லவ் பண்ணிட்டு அப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்டாக சுற்றலாம் அப்படி இப்படி நினச்சி தான் வந்தேன். எனக்கு என்ன ஒரு மன வருத்தம், இவ்வளோ ஒரு இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு பொண்ணு கூட வந்திருந்தா ஒரு சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அதான் எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் அவர் ஹாப்பினஸும் மாயில்ல, அதான் எனக்கு நடந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் படிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா அப்புறம் பிளேஸ்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜ் வரலாம். ஸோ என்ஜாய் பண்ணணும், ஊர் சுற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த அவங்களுக்கு வந்து இந்த காலேஜ் செட்டே ஆகாது. ஃபஸ்ட்டு நம்ம காலேஜில் வந்து டிசிப்ளின் தான், டிசிப்ளின் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டண்ட்டே நம்ம காலேஜுக்கு. நம்ம காலேஜில் வந்து டிசிப்ளின் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ டிசிப்ளின் கமிட்டினா ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ டோட்டல் ஹோல் ஸ்டாஃபே டிசிப்ளின் கமிட்டி தான். நீங்கள் ஒன்று தப்பு பண்ணாலும், அதாவது ஸ்லிப்பர் போடலாட்டி எங்கேயாச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கவுண்ட் இருக்குது, எல்லாமே கவுண்ட் இருக்குது. நீங்கள் இங்கே வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தனியாக படிக்கணும். நான் அது படித்து தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், எவ்ரி மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் புதுசு புதுசாக வரும். அது நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் தெளிவாக தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லலான்ட்டா, ட்ரெஸ் கோடை பற்றி சொல்லலாங்க. ட்ரெஸ் கோடை வந்துட்டு, அதாவது டோன் ஜீனா, அது என்ன அதான் கிழிஞ்ச ஜீன் சொல்லுவாங்கல்ல, அது போடக்கூடாது. ஜீன் போட்டுக்கலாம், ஜீன் அதோட அந்த அது ரெண்டு கலர் மாதிரி மூணு கலர் மாதிரி ஜீனில் வரதெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் வந்துட்டு ஷர்ட் போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா, ஷூ வந்து கம்பல்சரி, ஷூ கம்பல்சரி, ஷூ இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. சப்போஸ் ஸ்லிப்பர் ஏதாவது காலில் புண்ணு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு லெட்டர் வாங்கிட்டு கரெக்டாக பேசிட்டு போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ வந்துட்டு லீவ் அப்ளை, லீவ் எப்படி ப்ரோ நம்ம பாட்டுக்கு சொல்லாமல் போய்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு செம்முக்கு வந்து ஒரு மென்டர் அலாட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்துக்கும். ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் லீவ் கேட்கணும். கம்பல்சரி பேரண்ட்ஸ் சொன்னால் தான் லீவ் தருவாங்க, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. லீவ் வந்து நம்ம இஷ்டத்துக்குலாம் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கால் பண்ணி சொன்னால் தான் லீவ் கொடுப்பாங்க நம்ம காலேஜை பொறுத்த அளவு. ஸோ அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம காலேஜ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராகவே இருக்கும், அது வந்து அடிச்சுக்கவே முடியாது. காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்னான்ட்டா, கேஃப்டீரியாவில் அப்புறம் லைப்ரரியில் வந்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து ஒன்றா உட்காரக்கூடாது. அதுதான் நம்ம காலேஜில் இப்போ போட்ட சட்டம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வந்துட்டு லைப்ரரியில் வந்துட்டு ஒன்றும் உட்காரக்கூடாதுன்ட்டு இந்த வருஷம் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்தோமே போட்ட ரூல்ஸ். அப்புறம் கேஃப்டீரியாவில் வந்துட்டு ஒன்றும் உட்காரக்கூடாது, நாங்கள் வரதுக்கு முன்னாடியே போன வருஷம் செட்டில் இருக்கிறப்ப போட்டுட்டாங்க. ஸோ கேஃப்டீரியா அண்ட் லைப்ரரியில் வந்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் ஒன்றும் உட்காரக்கூடாது, இது ஒரு ரூல்ஸ். அப்புறம் வந்துட்டு ஸோ நம்ம காலேஜில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே ரெகுலர் அகாடமி கிடையாது. ஸோ மாதம் ஆறு மாதமே அகாடமி இருக்காது, ஒரு மாதம் அகாடமி இருக்கும், ஒரு மாதம் ஸ்பெஷல் லேப் இருக்கும், அப்புறம் டே ஸ்கில் இருக்கும். ஸோ எல்லாமே அப்படியே ரொட்டீனாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்பயுமே அகாடமி இருக்கலாம், பயப்பட தேவையில்லை. நம்ம வந்துட்டு ஸ்பெஷல் லேப்ல தான் ஸ்கில் ஏகப்பட்டதும் நமக்கு சொல்லி தருவாங்க, அதெல்லாம் நம்ம காலேஜில் வேற லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் உரி பண்ணிக்க தேவையே இல்லை. நம்ம காலேஜை பொறுத்தவரைக்கும் பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் உரி பண்ண தேவையில்லை. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் வந்துட்டு அகாடமி இப்போ வருதுல, இப்போ இன்னைக்கு கிளாஸுக்கு வந்துட்டு அடுத்த நாள் நீங்கள் எஃப்ஏ எழுதணும். எஃப்ஏனா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அது வந்து டெஸ்ட்டு ஆன்லைனில் வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு அதாவது 50% வச்சுருக்கணும் அந்த எஃப்ஏல, அந்த டெஸ்ட்டில். அப்போ தான் உங்களுக்கு ஓடியிலேருந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். அது இல்லை, அதெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் ஒன்று நடத்துவாங்க. ஸோ அது வந்து வேற லெவல் கிராண்டாகவே இருக்கும். அப்புறம் வந்துட்டு அது போக ஆறு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு இடையில டான்ஸ் கான்சர்ட் நடத்துவாங்க. நம்ம காலேஜை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட கிளப் இருக்கு. ஸோ அந்த கிளப்லேருந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை டான்ஸ் கான்சர்ட் நடக்கும், மியூசிக் கான்சர்ட் நடக்கும். ஸோ அதெல்லாம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கல்ச்சரல்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னா நம்ம காலேஜில் அது கிடையாது. ஆனால் பொங்கல் செலிப்ரேஷன் வேற லெவல் கிராண்டாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்சி டார்கெட்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லேப்லேருந்து ஈவெண்ட்டு, பிபிடி ப்ரெசன்டேஷன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க.